ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீட்ரூட் சட்னி அரைக்க போகிறோம். பீட்ரூட் வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் வந்து பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 பல் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 தக்காளியை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சிவப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் வந்து கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு வந்து ஆன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கடலை பருப்பை எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். கடலை பருப்பு கூடயே நம்ம உளுத்தம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வறுபட்டதுக்கப்புறம் சிவப்பு மிளகாயை இது கூட ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டோம். தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது 1 கரண்டி கடலெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதவிட்டுருக்கு. அடுத்தது பீட்ரூட்டு பூண்டையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். பீட்ரூட்டு பூண்டெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கிக்கங்க. அப்போ தான் பீட்ரூட்டில் உள்ள பச்சை வடைலாம் போகும். அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் புளி கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி தான் மெயினாக சட்னிங் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா புளி கூட ஆட் பண்ணி நீங்கள் சட்னி அரைச்சிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சட்னிக்கு வந்து புளி போட்டு அரைச்சிங்கன்னு வச்சிங்களேன், மத்தியான நேரத்தில் நைட்டு வரைக்கும் நம்ம சட்னி வந்து வீணாகாது. இது தக்காளி வேறு எது போட்டாலும் லைட்டாக ஸ்மெல் வரும், வீணாகிற ஸ்மெல் வரும். ஆனால் புளி போட்டு நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த டைமும் அது வந்து வீணாகாது. பாருங்கள், தக்காளி வெங்காயம் பீட்ரூட் பூண்டு எல்லாமே நல்லா வதவிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுன உடனே இதை நம்ம ஒன்றா அரைச்சிடலாம். அரைச்சிட்டோன்னா கடலைப்பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டோன்னா நமக்கு சட்னி ரெடி ஆகிடும். நான் அரைச்ச உடனே காட்டுறேன். பெருங்காய்த்தூள் நீங்கள் அரைக்க போகிறப்ப பெருங்காய்த்தூளை வந்து இதில் ஆட் பண்ணிக்க. ஒரு சின்ன ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ரெடிச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சட்னி அரைச்சிருக்கோம். அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா சிவப்பாக இருக்குது சட்னி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். சரி, எண்ணெய் வதக்கிற கரண்டி, அதில் 1 கரண்டி கடலெண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடுகு, உளுந்து, இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டுக்கிட்டோம். பாருங்கள், நல்லா பொரியுது. பாருங்கள், நல்லா பொரியுது. இப்போ கருவேப்பிலை மேலே போட்டுடலாம். இப்போ நம்ம அப்படியே சட்னியில் போட்டுடலாம். இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அருமையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். சாரி, இடியாப்பத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போடு போடு. இப்போ இடியாப்பத்துக்கு நம்ம பீட்ரூட் சட்னியை தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். புதினா சட்னியை ஆட் பண்ணிப்போம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.